விருத்தாச்சலத்தை அடுத்த சொட்டபணம் கிராம மக்கள் மணிமுத்தாரை ஆபத்தான முறையில் கடந்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சொட்டபணம் கிராமத்தில் மணிமுத்தாற்றின் தென்கரையில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. மணிமுத்தாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. கடந்த 25 நாட்களாக மணிமுத்தாரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் சொட்டவனம் கிராமத்தினர் உணவுப் பொருட்கள் வாங்கவும் விவசாய விளைபொருட்களை சந்தைப்படுத்தவும் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். இதையடுத்து மாவட்ட நிர்வாகம் தீயணைப்புத்துறையின் மூலம் 5 நாட்கள் மட்டும் படகு வசதி செய்து கொடுத்து அவர்களின் தேவையை பூர்த்தி செய்தது. தற்போது படகு வசதியும் நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் அனைவரும் மரக்கட்டைகளை தெப்பம் போல் அமைத்து ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து வருகின்றனர். மேலும் காய்கறிகளை வாங்கவும் விற்பனை செய்யவும் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கூட தங்கள் உயிரை பணயம் வைத்து ஆற்றில் நீந்தி செல்ல வேண்டிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். தங்கள் நிலையை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 20 இந்த ஆற்று தாண்டி நீங்கி வந்து இந்த வந்துட்டு போயிட்டு இருக்கோம். போன வருஷம் வந்து எங்கள் அம்மா ஆற்றுக்கு அந்த தான் இறந்துட்டாங்க. அதுவும் வந்து தெப்பக்கட்டை மூலயமா தான் எடுத்துட்டு வந்தோம். அது மூலயமா எங்களுக்கு வந்து படகு விட்டாங்க, போட்டு விட்டாங்க. போட்டு போன வருஷம் ஒரு மாதம் அளவுக்கு விட்டாங்க. இந்த வருஷம் வந்து ஒரு 3 நாள் தான் விட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. எங்களோட வாழ்வாதாரம் அந்தாண்டை போய் வந்தால் தான் எங்களுக்கு பழுப்பு. எங்களை நம்பி அந்தாண்டை ஒரு 50 குடும்பம் இருக்காங்க. நாங்கள் இந்த பால்லாம் காலையில் ஒரு தரம் மத்தியானம் ஒரு தரம் போய் தான் வரணும். கடையில் சாப்பாட்டுக்கு வந்தாலும் நாங்கள் தான் கொண்டு கொடுக்கணும். போட்டு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு விட்டால் நல்லது.